அன்பு வணக்கம். மழைப்பாடல் 15. பீஷ்மரை சந்தித்து இரவில் திரும்பிய பின் சகுனி துயிலவில்லை. தன் அரண்மனை உப்பரிகையில் நின்றபடி இரவையே நோக்கிக் கொண்டிருந்தான். விண்மீன்கள் செறிந்த பாலைவன வானம் கருங்கல்லால் ஆனது போல தெரிந்தது. வடக்கே நெடும் தொலைவில் தனித்த ஓநாய் ஒன்று அடிவயிற்றை எக்கி எழுப்பிய ஊளை மெலிதாக கேட்டு மறைந்தது. அந்த ஓநாயை மிக அருகே கண்ணுக்கு கண் நெருங்கி பார்ப்பது போல சகுனி உணர்ந்தான். அது தன்னையும் அறிந்து கொள்ளும் என்று தோன்றியது. அதற்கு பல நாட்களாக பசி இருக்கிறது என்று அந்த ஊளையிலிருந்தே அறிந்து கொண்டான். சிறிய பூச்சிகளையும் முள் இலைகளின் பனித்துளியையும் நக்கி உண்டு அது வீண் நிலம் முழுக்க அலைந்து திரிகிறது. ஒருமுறை வயிறு நிறையும் ஓர் உணவு அதை மேலும் ஒரு மாதம் வாழச் செய்யும். ஒவ்வொரு பொறுக்கிலும் பிளவிலுமாக கால் வைத்து செங்குத்தான மலைப்பாறையும் ஏறும் பசூத்திரனை போன்ற அது ஒவ்வொரு உணவாக தன் வாழ்க்கையின் நிறைவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மகதத்தின் ஓநாய் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருக்கும் என அவன் நினைத்து கொண்டான். அதன் கண்முன் பசுமை ததும்பும் புதர்வெளிக்குள் முயல்களும் எலிகளும் புதர் பறவைகளும் வாழ்கின்றன. மான்களும் பன்றிகளும் குட்டிகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றன. அதன் வாழ்க்கையின் அறைகூவல் உணவு அல்ல, இன்னொரு ஓநாய்தான். தன் எல்லைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கே அதன் கூர் நாசியும் விரிசெவிகளும் ஒளிர்விழிகளும் எந்நேரமும் கருத்து கொண்டிருக்கின்றன. உணவின் பச்சை ஊன்குருதியை சுவைத்து காந்தாரத்து ஓநாய் அடையும் உவகையை அது அடைய வேண்டுமென்றால் இன்னொரு ஓநாயை கடித்து கிழித்தாக வேண்டும். பாலை நிலத்தில் அப்போது காற்றே அடிக்கவில்லை. அரண்மனை சாளரத்தின் திரைகளும் நெய்சுடர்களும் வெளியே மரங்களின் இலைகளும் அசைவிழந்து நின்றிருந்தன. ஆகவே மிக தொலைவில் அந்த ஓநாயின் ஊளை மீண்டும் துல்லியமாக கேட்டது. இருளில் மெல்லிய செந்தீற்றலாக கிழிபட்டு மறையும் விண்மீன் கோடு போல மீண்டும் அந்த ஒலி. இம்முறை அது கேட்டதா செவிமயக்கா என்றே ஐயமாக இருந்தது. அவனுக்கு அந்த ஓநாயை பார்க்க வேண்டுமென்ற எண்ணம் எழுந்தது. அது எதையோ சொல்லவிருப்பதாக, மிக நெருக்கமாக தன் வாழ்க்கையுடன் அதற்கு தொடர்பிருப்பதாக தோன்றியது. அது ஒரு பாவனையே என அவன் அறிந்திருந்தாலும் அத்தகைய பாவனைகள் வழியாக வெளிப்படும் ஆன்மாவின் உள்குறிப்புகள் முக்கியமானவை என்று அவன் அறிந்திருந்தான். சால்வையை எடுத்து தோளிலிட்டபடி வெளியே வந்த அரண்மனை முகப்பில் நின்றதும் சேவகன் ஓடிவந்து வணங்கினான். குதிரை என அவன் ஒற்றை சொல்லில் ஆணையிட்டான். குதிரையுடன் அவனுடைய வேட்டை துணைவன் சூனிகனும் வந்து நின்றான். அவனுடன் வேட்டை நாயான ஜரதன் வந்து நின்று சகுனியை நோக்கி வாலாட்டியது. சகுனி குதிரை மேல் ஏறிக்கொண்டதும் சூனிகனும் குதிரையில் ஏறிக்கொள்ள இருவரும் ஊன் நெய்யிட்ட வழிவிளக்குகளின் செவ்வொளி சிந்தி கிடந்த சாலைகள் வழியாக இருண்டு கிடந்த மாளிகை சுவர்களில் குளம்படிகள் எதிரொலிக்க நகரை கடந்து சென்றனர். வாயில் வழியாக வெளியே சென்று விண்மீன் ஒளியில் துலங்கி வந்த வெறும் நிலத்தை பார்த்து சில கணங்கள் நின்றபின் சகுனி குதிரையை தூண்டி முன்னால் பாய்ந்து ஓடினான். சூனிகனும் பின்னால் சென்றான். ஜரதன் வாளை சுழற்றியபடி ஆர்வத்துடன் தாவி தாவி கூடவே வந்தது. நிழல் குவைகளாக புதர்கள் பரவி கிடக்க பாழ் நிலத்தின் எல்லையில் தொடுவானம் கவிந்திருந்தது. கண்ணெட்டும் தொலைவுக்கு அப்பாலிருந்து சாம்பல் நிறமான தரைக்கம்பளம் போல அதை அவர்களுக்கு முன்னால் வடதிசை விரித்து கொண்டே சென்றது. ஓநாயின் குரல் கேட்டதாக தான் கணித்த இடத்தை அடைந்ததும் சகுனி சுற்றிலும் பார்த்தான். அருகே இருந்த மண்மேட்டை கண்டு அதன் மேல் குதிரையில் ஏறிச் சென்றான். அங்கே இறங்கி குனிந்து மண்ணை பார்த்தபோது ஓநாயின் சிறுநீர் தடத்தையும் காலடி சுவடுகளையும் கண்டான். ஜரதன் வந்து அருகே நின்றது. சகுனி சுட்டி காட்டியதும் அது மோப்பம் பிடித்து மெல்ல குறைத்து தான் அறிந்து விட்டதை சொன்னது. சூனிகன் மெல்லிய உதட்டொளி எழுப்பியதும் ஜரதன் மோப்பம் பிடித்தபடி முன்னேறிச் சென்றது. அதன் பின்னே குதிரைகள் பெருநடையில் சென்றன. இருளுக்குள் சென்ற பாம்பொன்றை கண்டு ஜரதன் நின்று செவியை பின்னுக்கு தள்ளி குறைத்தது. சூனிகன் அதனிடம் முன்னால் செல்ல ஆணையிட்ட போது மேலும் முன்னால் ஓடியது. இரவெல்லாம் அவர்கள் சென்று கொண்டே இருந்தனர். கீழ்வானில் விடிவெள்ளி தெரிய தொடங்கிய போது நெடுந்தூரத்தில் ஓநாய் சென்று கொண்டிருப்பதை ஜரதன் கண்டுகொண்டது. திரும்பி வாளை ஆட்டியபடி சகுனியை பார்த்து குறைத்தது. சகுனி நிற்கும்படி ஆணையிட்டான். அப்பால் அந்த ஓநாய் நின்று அவர்களை பார்த்தது. வானின் வெளிரிய ஒளியின் பின்னணியில் அதன் புல்தோகை போன்ற வாலையும் மயிர் சிலிர்த்த கழுத்தையும் மெல்லிய கால்களையும் கூம்பிய முகத்தையும் நிழல் உருவாக காண முடிந்தது. அவர்களை சிலகணங்கள் நோக்கியபின் ஓநாய் உருமிய ஒலியை ஜரதன் மட்டுமே கேட்டது. அது உருமியபடியே பின்னடைந்து குதிரைகளுக்கு பின்னால் சென்று நின்று தலையை தாழ்த்தி கால்கள் வழியாக கூர்ந்து நோக்கியது. அதன் வால் கால்கள் நடுவே படிந்து ஆடியது. ஓநாய் மீண்டும் ஓடத் தொடங்கியதும் சகுனி அதை தொடர்ந்து சென்றால் போதும், துரத்த வேண்டாம் என ஆணையிட்டான். ஓநாய் மேடேறி மறைந்தது.
ஜரதனின் மோப்பத்தை மட்டுமே அடையாளமாக கொண்டு அவர்கள் துரத்திச் சென்றனர். கிழக்கே வானம் விளிம்பு திறந்து செவ்வொளியை நிலம் மீது பரவ விட்டபோது அவர்கள் ஒரு மேட்டின் மேல் நின்றிருந்தனர். காலையொளியில் பாலை மண் மிக மென்மையான பொன்னிறப்பட்டு போல அலைபடிந்து விரிந்திருந்தது. மிக தொலைவில் செந்நிற மண்ணில் ஒரு செந்நிற பூச்சி செல்வது போல ஓநாய் சென்று கொண்டிருந்தது. சகுனி திரும்பி சூனிகனை பார்த்தான். சூனிகன், இன்னும் ஒரு நாழிகையில் வெயில் வந்துவிடும். அது வெயிலில் செல்லாது. அங்கே ஏதேனும் புதரை கண்டிருக்கும் என்றான். அவர்கள் புழுதியாக குவிந்து கிடந்த மண் சரிவில் குதிரையில் இறங்கி அந்த கால் தடத்தை தொடர்ந்து சென்றனர். காற்றே இல்லாத மண்பரப்பில் ஒரு ஊசித்தையல் கோடு போல அந்த கால் தடம் சென்றது. வெயில் ஏறத் தொடங்கியதும் சகுனி ஒரு பாலை பொழிலை கண்டான். சூனிகன் அது ஜலவனம் என்ற சோலை என்றான். முற்றிலும் சரள மரங்கள் மட்டும் செறிந்த சோலைக்குள் அவர்கள் நுழைந்தனர். சூனிகன், இந்த சோலைக்குள் எங்கோ அது இருக்கும். இதற்கு அப்பால் அது செல்ல வாய்ப்பில்லை என்றான். ஆயிரக்கணக்கான சிறிய பசும் கோபுரங்கள் போல அடர்ந்திருந்த சரள மரங்களுக்கு நடுவே அவற்றின் மட்கிய சருகுகளின் மெத்தை மேல் குதிரைகள் மெல்ல நடந்தன. ஜரதன் முன்னால் சென்று நின்று காதுகளை மடித்து முனகியபடி மெல்ல பின்னகர்ந்தது. சூனிகன் கையை காட்டியபின் குதிரையிலிருந்து இறங்கி ஓசையில்லாமல் நடந்து முன்னால் சென்று எட்டி பார்த்தான். சரிந்து இறங்கிய செம்மண் குழியின் அடியில் தேங்கியிருந்த கலங்கிய சிறிதளவு நீரை அந்த ஓநாய் குடித்து கொண்டிருந்தது. சகுனி குதிரையிலிருந்து இறங்கி அதை பார்த்தபோது தாடை மயிரில் சொட்டிய நீருடன் அது நிமிர்ந்து அவனை பார்த்தது. அதன் பெரிய காதுகள் முடியுடன் முன்னால் குவிந்தன. அது முனகியதும் ஜரதன் வாளை தாழ்த்தியபடி குதிரைகளுக்கு பின்னால் சென்றது. அங்கே நின்றபடி முனகி அழுதது. சற்று நேரம் அவர்கள் ஓநாயை பார்த்தபடி நின்றனர். அது தன் பழுத்த கண்களால் அவர்களை பார்த்தது. பின்பு கழுத்தில் அமர்ந்த ஏதோ ஒரு பூச்சியை உதறும் பொருட்டு ஒருமுறை தலையை திருப்பிக் கொண்டது. நீர்த்துளிகள் அதன் விலாமயிரில் சொட்டி துளிர்த்து நின்றன. குனிந்து நீரை மீண்டும் குடிக்க தொடங்கியது. அது நீரில் கூழாங்கற்கள் விழுவது போல அது ஒலித்தது. அருந்தியதும் ஓநாய் குழியை சூழ்ந்திருந்த மெல்லிய சேற்றில் பாதங்கள் பதிய குலைவாலை தாழ்த்தியபடி மேலேறி அப்பால் மறைந்தது. அது இரவு வரை இங்கிருந்து செல்லாது என்று சூனிகன் சொன்னான். இரவில் இங்கே நீரருந்த வரும் உயிர்களை அது பிடிக்க முடியாதா என்றான் சகுனி. நீரருந்த மிருகங்கள் அனைத்துமே பெரியவை. அவற்றை தனித்த இந்த ஓநாய் நெருங்க முடியாது. அது எலிகளையும் உடும்புகளையும் தான் பிடிக்க முடியும். சகுனி சில கணங்கள் சிந்தித்துவிட்டு, நாம் இங்கே ஓய்வெடுப்போம். இன்று இரவு அது என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம் என்றான். இன்னும் ஓர் இரவுக்குள் அதற்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அதனால் ஓட முடியாது என்றான் சூனிகன். அதன் பின்னங்கால்கள் ஒன்றோடொன்று பின்னுகின்றன. வயிறு நன்றாகவே மேலேறி ஒட்டிவிட்டது. இப்போதே அதனால் ஓட முடியவில்லை. சகுனி உதடுகளை இறுக்கியபடி, பார்ப்போம் என்றான். குதிரைகளை கீழிறக்கி நீரருந்த வைத்துவிட்டு அவர்கள் சரள மரங்களின் அடியில் தோல் விரித்து படுத்து கொண்டனர். சகுனி சிறிது நேரம் துயின்றிருப்பான். பாலையில் குதிரையில் சுஜலன் வரும் ஒலி கேட்டு விழித்து கொண்டான். பாலை ஒளி நீர்த்திரை போல அலையடிக்க அதில் ஓவியமாக எழுதப்பட்டது போல சுஜலனின் குதிரையின் அசைவு தெரிந்தது. வானிலிருந்து ஒரு பெரிய நீர்த்துளி துளித்து திரண்டு சொட்டுவது போல குதிரை அணுகியது. சகுனி எழுந்தமர்ந்து தன் எரியும் விழிகளை மூடி திறந்தான். தொல்பையிலிருந்து குடிநீரை எடுத்து வாயை நனைத்து விழுங்கிய பின்பு இரு துளிகளை கண்கள் மீதும் விட்டுக்கொண்டான். சுஜலன் இறங்கி வணங்கி நின்றான். என்ன என்பது போல சகுனி பார்த்தான். பீஷ்மரும் பலபத்திரரும் இன்று மாலை கிளம்பிச் செல்கிறார்கள் என்றான் சுஜலன். சகுனி, இன்றா என்றான். ஆம், தூது முடிந்துவிட்டது என்று பீஷ்ம பிதாமகர் சொன்னார். சில கணங்கள் சிந்தித்தபின், அவர் சினத்துடன் இருந்தாரா என்றான் சகுனி. அவர் வழக்கம்போலத்தான் இருந்தார் என்றான் சுஜலன். சகுனி அவனை கூர்ந்து நோக்கி, இன்று காலை அவர் என்ன செய்தார் என்றான். வழக்கம்போல ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்டார் என்றான் சுஜலன். எங்கே என்று சகுனி கேட்டான். நம்முடைய ஆயுத சாலையில் நம் இளவரசர் விருஷகருக்கும் மற்ற தளபதிகளுக்கும் பயிற்சி அளித்தார். இளவரசர் கோரியதற்கு ஏற்ப அபூர்வமான 6 அம்புகளை அவருக்கு தனியாக கற்றுக் கொடுத்தார். சகுனி சுஜலனையே நோக்கி கொண்டிருந்தான். அவன் யார், என்ன சொல்கிறான் என்று புரியாது பார்ப்பது போல. பின்பு தன் குதிரையை நோக்கி சென்றபடி, அவர் செல்வதற்குள் நான் அங்கே இருக்க வேண்டும். அவரை நான் வணங்கி விடை கொடுக்க வேண்டும் என்றான். சுஜலன், ஆம், அதுவே முறை. விருஷகர் என்னிடம் அதை தங்களிடம் சொல்லி தங்களை அழைத்து வரும்படி சொல்லித்தான் அனுப்பினார். அவர் அஸ்தினபுரிக்கு மட்டும் பிதாமகர் அல்ல, நம் வீரர்கள் அனைவருமே அவரை தந்தையாகவே எண்ணுகிறார்கள். சகுனி குதிரையில் ஏறியபின் திரும்பி சூனிகனிடம், நீ இங்கேயே இரு. அந்த ஓநாயை பின்தொடர்ந்து செல். அது வாழ்கிறதா என நான் அறிய வேண்டும் என்றான்.
சூனிகன் ஆணை என்றதும் குதிரைகள் பாலையின் மேல் வெண்ணிற நெருப்பாக நின்று கொண்டிருந்த வெயிலுக்குள் பாய்ந்து சென்றன. செல்லும் வழியெங்கும் சகுனி ஒரு சொல் கூட பேசாமல் அமர்ந்திருந்தான். அரண்மனை முகப்பில் அவனை காத்து விருஷகன் நின்றிருந்தான். சகுனி இறங்கியதும் அருகே வந்து, காலை பயிற்சி முடிந்ததுமே பிதாமகர் கிளம்புவதாக சொன்னார். நான் உடனே தங்களுக்கு செய்தி அனுப்பினேன். தாங்கள் வேட்டைக்கு சென்றிருப்பதை அறிந்தேன். ஆகவேதான் சுஜலனையே அனுப்பினேன் என்றான். சகுனி பேசாமல் உள்ளே சென்றான். விருஷகன் பின்னால் வந்தபடி, பிதாமகரை தவிர்ப்பதற்காகவே நீங்கள் வேட்டைக்கு சென்றீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே அநேகமாக திரும்பி வரமாட்டீர்கள் என்று எண்ணினேன் என்றான். ஏன் நான் அவரை தவிர்க்க வேண்டும் என்று சகுனி கேட்டான். ஏன் நீங்கள் நேற்றிரவு உங்கள் முடிவை சொன்னதுமே கிளம்பிவிட்டீர்கள்? அதனால்தான் என்றான் விருஷகன். சகுனி கண்களை சுருக்கி நோக்கி, ஏன் என்றான். விருஷகன், உங்கள் எண்ணத்தை அவர் மாற்றிவிடுவார் என அஞ்சினீர்கள் என்றான். சகுனி கண்களை திருப்பிக் கொண்டான். ஆனால் நீங்கள் எழுந்து சென்ற பின் பிதாமகர் ஒரு சொல் கூட அதை பற்றி பேசவில்லை. காந்தாரத்தின் கோட்டைக்கு ஆன செலவுகளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார். சில ஆலோசனைகளை சொன்னார். என்ன ஆலோசனை என்று அக்கறையில்லாமல் கேட்பது போல பாவனை செய்தபடி சகுனி தன் மேலாடையை கழற்றி ஏவலனிடம் கொடுத்தான். புருஷபுரியிலிருந்து காந்தார நகரி வரை ஓர் இரவு பயணம் செய்யும் தொலைவுக்கு ஒரு சிறு கோட்டை வீதம் கட்டி அவற்றில் ஒவ்வொன்றிலும் சிறிய நிலைப்படை ஒன்றை நிறுத்தி வைக்கலாம் என்றார். புருஷபுரத்திலிருந்தோ காந்தாரத்திலிருந்தோ ஒரு படை கிளம்பினால் அது முதல் கோட்டையை அடைந்ததும் அங்கே ஓய்வெடுக்க அங்குள்ள படை அடுத்த இலக்குக்கு செல்லலாம். அப்படி செல்ல முடிந்தால் நாட்டின் எப்பகுதிக்கும் தேவையான போது பயணக்களைப்பு அடையாத ஒரு படை சென்று சேர முடியும். வணிகர்களுக்கும் பெரும் பாதுகாப்பு என்றார். அதை அப்படியே விட்டுவிடுபவன் போல சகுனி, நீயே பிதாமகர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாய் என்றான். அவர் என் ஆசிரியர், ஆனால் பிதாமகர் என்று சொல்லும் போதுதான் நான் நிறைவடைகிறேன் என்றான் விருஷகன். சகுனி புன்னகையுடன் திரும்பி, நான் அவரை கொன்று வரச் சொன்னால் என்ன செய்வாய் என்றான். அவருக்கு எதிராக என் ஆயுதம் எழாது, அது என் கழுத்துக்கே செல்லும் என்றான் விருஷகன். அவன் கண்கள் அச்சமில்லாமல் சகுனியை நோக்கின. சகுனி புன்னகையுடன் திரும்பிக் கொண்டான். காந்தார அரச குலத்தின் குலதெய்வ கோவிலில் பீஷ்மருக்காக ஒரு சிறப்பு வழிபாடு மன்னர் சுபலரால் ஒருக்கப்பட்டிருந்தது. அது விருஷகனின் எண்ணம் என அதை கேட்டதுமே சகுனி புரிந்து கொண்டான். குளித்து அரச ஆடை அணிந்து அவன் ஆலய வளாகத்திற்கு வந்தான். கற்களால் ஆன மூன்று சிறிய கோவில்கள் உயரமற்ற மதில் வளைவால் சூழப்பட்டு சால மரங்களால் ஆன சிறிய காட்டுக்குள் இருந்தன. சகுனி செல்லும் போது அங்கே விருஷகன் இருந்தான். வந்து வணங்கி, அரசரும் மூத்தவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா என்றான். நிமித்திகன் அறிவித்ததும் அசலன் வெண்புறவியில் வந்து இறங்கினான். தொடர்ந்து வெண்குடை தேரில் சுபலர் வந்தார். மங்கள வாத்தியங்களை முழக்கியபடி சூதர்கள் சென்று அரசனை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தனர். காந்தாரத்தின் குலதெய்வ கோவில்களில் மட்டும் வைதிகர் பூசனைகள் செய்வதில்லை. லாஷ்கர குலத்து முது பூசகர்கள் எழுவர் ஓநாய் தோலாடை அணிந்து தலையில் செம்பருந்தின் இறகுகளாலான முடியணிந்து நின்றிருந்தனர். ஏழு லாஷ்கர பாடகர்கள் கையில் கழுதை தோலில் செய்யப்பட்ட பறைகளுடன் அமர்ந்திருந்தனர். அரசர் உள்ளே நுழைந்ததும் பறைகள் முழங்கின. பூசகர்கள் சென்று வாழ்த்தொலி செய்து நீர்த்தெளித்து வரவேற்று உள்ளே போடப்பட்டிருந்த கல்லாலான ஆசனங்களில் அமரச் செய்தனர். லாஷ்கரர்களின் வழக்கப்படி பலி கொடுக்கப்படுவதற்காக கொண்டுவரப்பட்டிருந்த காட்டு ஆடுகள் தரிகளில் கட்டப்பட்டிருந்தன. ஒரு ஆடு கயிற்றை இழுத்து நான்கு கால்களையும் விசையுடன் உந்தி நின்றிருந்தது. அப்படியே சுழன்று மறுபக்கச் சுவரில் முட்டி அது திரும்பி வந்தது. மாலையின் சாயும் ஒளி வேகமாக மங்கிக் கொண்டிருக்க வானில் எஞ்சியிருந்த உதிரி மேகப்பிசிறுகள் சிவந்து கொண்டிருந்தன. ஒரு லாஷ்கர பூசகர் மூன்று கோவில்களிலும் சுளுந்துகளை ஏற்றி வைத்தார். காற்றில் அனைத்து தழல்களும் வடக்கு நோக்கி வீசின. தூதன் வந்து பீஷ்மர் வந்து கொண்டிருப்பதை அறிவித்தான். சற்று நேரத்தில் பீஷ்மரும் பலபத்திரரும் ரதத்தில் வந்திறங்கினர். பீஷ்மர் குளித்த ஈரம் சொட்டும் தாடியும் குழலுமாக நனைந்த சுண்ணல்கல் பாறை போன்ற உடலுடன் இருந்தார். விருஷகன் அவர் அருகே சென்று அவர் பாதங்களை வணங்கி, பிதாமகரே, எங்கள் குலதெய்வங்களும் தங்களை அறிந்திருக்க வேண்டும் என்றான். அவர் சிரித்தபடி, ஆம், நாம் ஒரே குலம் என்றார். சுபலரும் அசலனும் பீஷ்மரை வரவேற்று உள்ளே அழைத்து வந்தனர். சகுனி சென்று தலை வணங்கினான். நேற்று நீங்கள் வேட்டைக்கு சென்றதாக விருஷகன் சொன்னான். என்னையும் அழைத்திருக்கலாமே என்றார் பீஷ்மர். சகுனி, நான் நினைத்திருக்காமல் கிளம்பினேன் என்றான். நான் இத்தகைய வீண் நிலத்தில் வேட்டையாடியதே இல்லை என்றார் பீஷ்மர். சுபலர் வந்து அவரை வணங்கி அழைத்து சென்று பீடத்தில் அமர்த்தினார். எங்கள் குருதி பூசனையில் பெண்டிர் கலந்து கொள்வது உண்டு என்று சுபலர் சொன்னார். கங்கை கரை சத்திரியர்களிடம் அவ்வழக்கமில்லை என்று அறிந்தேன். பீஷ்மர் சிரித்தபடி,
பூர்வ ஆரியவர்த்தம் முழுக்கவே அவ்வழக்கம் முன்பு இருந்தது சுபலரே. இன்றும் சப்தசிந்துவின் இளவரசிகள் போருக்கும் வேள்விக்கும் தலைமை வகிக்கிறார்கள். எங்கள் கங்கர் குலங்களிலும் அவ்வழக்கமே என்றார். அரசியர் வரும் முரசொலி எழுந்தது. சத்திரமும் சாமரமும் கொண்ட திறந்த ரதத்தில் காந்தாரிகளான பட்டத்து அரசி சுகர்ணையும் இளவரசி வசுமதியும் வந்து இறங்கினர். பூசகர்களும் சூதர்களும் சென்று மங்கள இசையும் வாழ்த்துகளுமாக அவர்களை அழைத்து கொண்டு சென்று பீடங்களில் அமர வைத்தனர். காந்தார வழக்கப்படி மன்னனும் இளவரசர்களும் அவர்களை வரவேற்ற போது பீஷ்மரும் இணைந்து கொண்டார். மூன்று ஆலயங்களில் முதல் ஆலயத்தில் கழுதை உடலும் சிறகுகளும் கொண்ட காற்று தெய்வமான பலன் மீது அனலாக பறக்கும் சிகையும் செம்பருந்து சிறகும் கொண்ட அக்னி தேவனாகிய பாவகன் அமர்ந்திருந்தான். அவர்களுக்கு இருபக்கமும் அவர்களின் துணைவிகளான மருவும் இருணையும் அமர்ந்திருந்தனர். இரண்டாம் ஆலயத்தில் பறக்கும் ஒட்டக உடலுடன் அதிபலன் நின்றிருக்க அவன் மேல் பவமானன் அமர்ந்திருந்தான். இருபக்கமும் பூர்ணியும் காமலையும் அமர்ந்திருந்தனர். மூன்றாம் ஆலயத்தில் குதிரை வடிவமான சண்டன் மீது சூசிதேவன் அமர்ந்திருக்க கிளையும் மாரண்யையும் உடன் அமர்ந்திருந்தனர். விருஷகன் பீஷ்மரிடம், இது எங்கள் குலதெய்வம் பிதாமகரே என்ற பின், ஊர்ணரே சொல்லும் என்றான். ஊர்ணர் எனும் சூதர் வணங்கி, இந்த காந்தார நிலமே இந்த ஆறு தெய்வங்களுக்கும் உரியவை என்பது புராணம். அத்திரி முனிவரின் சாபத்தால் வாயுதேவனின் மைந்தர்களான பலன், அதிபலன், சண்டன் மூவரும் மூன்று கொடும் காற்றுகளாக மாறி அக்னியின் புதல்வர்களான பாவகன், பவமானன், சூசி ஆகியோரை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லத் தொடங்கினார். ஆறு தேவ மைந்தர்களும் நூறு யுகங்களாக முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டிருந்த போது இங்குள்ள ஒரு மண்துகள் கூட பூமியில் அமர முடியவில்லை. அவை மேகங்களாக மாறி காற்றிலேயே திரைகளாக நெளிந்து கொண்டிருந்தன. அந்த மண்துகள்களெல்லாம் மனம் வருந்தி தங்கள் அன்னையாகிய பூமாதேவியிடம் மன்றாடின. அன்னையே, உன் மதலைகளாகிய எங்கள் பேரின்பம் என்பது அன்னையின் மடியில் அமர்வதே ஆகும். ஆகவேதான் எங்கு எவ்வாறு விலகினாலும் நாங்கள் உன்னிடமே வந்து அமைகிறோம். இங்கு மட்டும் யுக யுகங்களாக நாங்கள் உன் தொடுகையையே அறியாதவர்களாக இருக்கிறோம் என்றனர். பூமாதேவி இந்திரனிடம் கோரிக்கை வைத்தாள். இந்திரன் அவளுக்கு அருளி வானில் தன் ஒளிமிக்க வில்லை நாட்டினான். இடிகளை மண்மீது பொழிந்தான். அவன் கருணை பூமாதேவியில் ஆறு பெண்களாக பிறந்தது. அவர்கள் மரு, இருணை, பூர்ணி, காமலை, கிளை, ஆரண்யே என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் பூமியின் மேல் ஆறு பாலை நிலங்களாக விரிந்தனர். அவர்களை கண்டு காதல் கொண்ட ஆறு தேவர்களும் வேகமிழந்தனர். அந்த ஆறு பெண்களையும் அவர்கள் மனம் புரிந்து கொண்டனர். அவ்வாறாக காந்தார நிலம் உருவாகி வந்தது. அந்த ஆறு பாலை நில பெண்களும் ஆறு தேவர்களும் கூடும் ஆறு பருவங்களில் மட்டும் காந்தார மண்ணில் அனல் காற்றுகள் வீசுவதில்லை. அந்த ஆறு இடைவெளிகளில்தான் இங்கே மழை பொழிகிறது. பயிர்கள் வாழ்கின்றன, உயிர்கள் தழைக்கின்றன. லாஷ்கரர் அந்த ஆறு அன்னையரை மட்டுமே வணங்குகிறார்கள். சத்திரியர் மூன்று அனல்களையும் மூன்று காற்றுகளையும் சேர்த்து வணங்குகிறார்கள். லாஷ்கர பூசகர்கள் மூன்று தெய்வங்களின் கோவில் முகப்பிலும் இருந்த முற்றத்தில் வெவ்வேறு நிறம் கொண்ட பன்னிரு கூழாங்கற்களை பரப்பி களம் அமைத்தனர். அவற்றின் நடுவே பலிபீடங்கள் அமைக்கப்பட்டன. பூசகர்கள் கை காட்டியதும் பறைகள் பேரோசையுடன் உருமின. ஒரு காட்டு ஆட்டை இழுத்து வந்து முதல் கோவில் முன் நிறுத்தி அதற்கு பூசையிட்டனர். அதன் நெற்றியில் நீர்தளிக்கப்பட்டதும் அது தலையை அசைத்தது. பூசகர் தன் சிறிய கத்தியால் அதன் கழுத்தின் குருதி குழாயை வெட்டினார். ஒருவர் அதன் உதறி அதிர்ந்த கால்களை பற்றி கொள்ள, இன்னொருவர் கொடிகளின் சிவந்த தளிர்முனைகள் போல பீரிட்ட குருதியை மண்கலத்தில் பிடித்து கொண்டார். மூன்று காட்டு ஆடுகளும் கழுத்து அறுக்கப்பட்டு குருதி கலங்களில் நிறைக்கப்பட்டது. பறைகள் உருமி முழங்க அக்குருதியை தெய்வங்கள் மேல் ஊற்றினர். அம்மிருகங்களின் நெஞ்சு விளக்கப்பட்டு அங்கே இருந்து இதயத்தை பிரித்தெடுத்தனர். பூசகர் தன் வாளால் அந்த இதயங்களை பொழுந்து விரித்து உள்ளே கோதுமை அப்பங்களை வைத்து அவற்றை ஈச்சை ஓலையை முடைந்து செய்யப்பட்ட தாளங்களில் வைத்து தெய்வங்களுக்கு படைத்தார். நீரோ மலரோ தூபமோ தீபமோ படைக்கப்படவில்லை. மணியோசையும் மந்திரங்களும் ஏதுமில்லை. முதுபூசகர் தெய்வங்கள் முன் அமர்ந்து பலி ஏற்கும்படி சைகைகள் செய்தார். பின்னர் வாயில் கையை வைத்து ஓநாய்கள் போலவும் கழுதைகள் போலவும் குதிரைகள் போலவும் ஒட்டகங்கள் போலவும் ஒலி எழுப்பினர். பறையடித்தவர்கள் முன்னும் பின்னும் பாய்ந்து நடனமிட்டு வெறிக்குரல் எழுப்பினர். பூசை முடிந்து பறைகள் அமைதியான போது அங்கே ஒரு வேட்டை நிகழ்ச்சி நடந்து முடிந்த உணர்வுதான் எஞ்சியிருந்தது. பூசகர்கள் குருதி குடங்களில் எஞ்சியிருந்த குருதியை ஒரு கலத்திலாக்கி முதலில் அரசரிடம் கொண்டு சென்றனர். கோதுமை அப்பத்தை அந்த குருதியில் முக்கி அவருக்கு அளித்தனர். சுபலர் அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டு தலைமேல் வைத்துவிட்டு உண்டார். அதன்பின் அரசி சுவர்ணைக்கும் பட்டத்து இளவரசன் அசலனுக்கும் அளித்தனர்.
அடுத்த கலம் பீஷ்மர் முன் வந்தது. சகுனி அவரது கண்களை கவனித்தான். அதில் சிறுவனுக்குரிய ஆர்வம் மட்டுமே தெரிந்தது. மீசையை நீவியபடி அவர் குருதிதோய்ந்த அப்பத்தை உண்டார். சுகர்ணை பீஷ்மரிடம், மூத்தவரே, தங்கள் வருகை இந்நகருக்கு அருளாக அமைய வேண்டும். இவள் என் புதல்வி காந்தாரியான வசுமதி. இவளுக்கு தங்கள் வாழ்த்து சொல்லை நாடுகிறேன் என்றாள். பீஷ்மரின் கண்களிலேயே தன் முழு கவனத்தையும் சகுனி நிலைநிறுத்தியிருந்தான். அவர் அவனுடைய பார்வையையோ அல்லது வேறு எவருடைய பார்வையையுமோ பொருட்டாக எண்ணவில்லை என்று தெரிந்தமையால் அவன் தன்னை மறைத்து கொள்ளவில்லை. காந்தாரி குனிந்து பீஷ்மரின் கால்களை தொட்டு வணங்கினாள். பீஷ்மர் முகம் மலர்ந்து, வெண் தாமரை போல் இருக்கிறாள் தேவி என்றார். உன் உள்ளம் உகக்கும் துணைவன் அமையட்டும், உன் மைந்தன் பாரத வருஷத்தை ஆளட்டும் என்றார். சகுனி பந்த வெளிச்சத்தை அரசர் மறைத்ததனால் உருவான இருளுக்கு நகர்ந்து கொண்டான். காந்தாரி தங்கள் அருள் என்று சொல்லி வணங்கினாள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.